மகான் அகத்தீசன் மிக கருணை உள்ளவர் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இந்த உலகத்தை ஞானம் அடைவதற்கு துணையா இருப்பது அகத்தியசன். அகத்தீச நாமத்தை சொல்லாவிட்டால் ஒரு ஒன்று எளிதில் ஞானம் பெற முடியாது. என்ன ஐயா காரணம்னா, மிகப்பெரிய கருணை உள்ளவர். கருணையுள்ள அகத்தீசர் சொன்னார், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி அகத்தீசாய நம என்று சொன்னால், அத்தனைமே அவரை அவன் சார்ந்திருந்து அவன் செய்த பாவத்தையெல்லாம் நிற்கக்கூடிய வல்லமை உள்ளவர். ஏன்னா அதை தொடர்ந்து சொல்லிட்டு வரான், ஓம் அகத்தியர் ஓம் அகத்தியர் ஓம் அகத்தி சாயனம் ஓம் அகத்தி சாயனம் ஓம் அகத்தியர் திருவடியில் போட்டின்னு சொல்கிறான். பிரச்சனை என்னன்னு கேட்குறாரு. எல்லார்த்த என்ன கேட்பான், இந்த கடன் சுமை இருக்கு ஐயா, இந்த மாதிரி மனைவி உடம்பு சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லை, அண்ணா தம்பிக்குள்ளே பிரச்சனை இருக்குது, உத்தியோகத்து பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் தீர்க்கணும்னு சொன்னால் அது தீர்த்து வைப்பார். இது ஒரு சாதாரண விஷயம். கடன் சுமை தீர்ப்பது, உடல் நோய் தீர்ப்பது, சகோதரர் பிரச்சனை தீர்ப்பது, வழக்குகள் தீர்ப்பது, இதெல்லாம் போகிற போக்கில் உத்தியோகத்தை பிரச்சனை தீர்ப்பெல்லாம் போகிற போக்கு செய்வார். அப்போ இதுக்கு மட்டும் அவர் இருக்கிறார், இதை மட்டுமா கேட்குறார், இதையும் கேட்கணும். இதையும் கேட்டு அடியனுக்கு ஞான சித்தி கேட்டும் அதுக்கு ஒரு அறிவும் பரிபக்கம்னு கேட்டுக்கணும். அப்போ அடியனுக்கு ஞான சித்திக்கு வேணும் பரிபக்கம்னு சொல்லுவோம். ஞான சித்திக்கு இதுக்கு என்ன வேண்டும், புண்ணிய பலம் இல்லாமல் முடியுமா? புண்ணிய பலம் அதுக்கு தான் ஜீவகாரண்ய ஒழுக்கம் ராமலிங்கசாமி சொன்னார். ஒருவனை உயர்த்துவது ஜீவகாரண்யம் தான். ஜீவகாரண்யம் என்பது பசியாட்டி வித்தல். அப்போ அது பசியாட்டக்கூடிய என்ன உள்ளவன் புலால் உண்ணுவானோ, இரண்டு நாள் ஒரு மாதம் இருபதுக்கு அல்லது நாலு ஒரு கண்ணதான சீரவன் தொடர்ந்து பலவல் உண்ண மாட்டான். தெரிய எங்களுக்கு தெரியும், அது ராமலிங்க சாமிக்கு தெரியும். மாதம் ஐவருக்கு கண்ணதான சீரவன் புலால் உண்ணுகின்ற பழக்கத்தின் விடுபடுவான். ஏனென்றால் ஒரு உயிரை கொன்று அந்த உடம்பை சுவைப்பவர்கள் வினை சூழும். உணவால் பாவம் சொல்லும், உண்பதால் பாவம் வரும். அந்த உண்ணுவதால் பாவம் வருவதை உடைத்திருக்கும் ஆற்றல் அன்னதானத்து தான் உண்டு. மாதம் ஐவருக்கு ஒரு இருவருக்கு அல்லது ஒவ்வொருக்கோ நாலுவருக்கோ ஐவருக்கு கண்ணதான செய்வருக்கு நிச்சயம் புலால் உண்ணுகின்ற பழக்கத்தை விடுபடுவார். கசந்து போகும் அந்த பழக்கத்தை வந்து விடுபடுவார்கள். கருணை வந்து விடும் அவர்களுக்கு. அதான் ஜீவகாரண்ய ஒழுக்கத்தை உருவாக்கினார். இதான் அடிப்படையினார். இந்த இதை மேற்கொண்டவன் நிச்சயமாக புலால் உண்ண மாட்டான். ஐயோ நாம் செய்வது பாவம், உணவுனால் குற்றம் வந்து விட்டது. ஐயனா உணவுலேயே பாவம், பசிக்கு சாப்பிட்றான் அதுவே பாவம்னா? அப்போ ஒரு உயிரை ஒரு கோழியோ ஆடு கோழியோ ஆடு மீன் அது அறுத்து சாப்பிட்டேன் உணவுலேயே பாவம், உணவு சாப்பிட்றதுல பாவம் தான் ஆகும். இதுக்கு என்ன அபாயம்னா, அவர் சொன்னால் அவர் முன்சே வினையின் காரணமாக சுவைத்து சாப்பிடுகிறார். அதே விட அது அவர் சொன்னால் எடுபடாது. என்ன உபாயம்னா, போகிற ஐயா பிச்சு அன்னதானம் செய்யணும். சரி, அதுக்கு என்ன உபாயம்னா, காலையில் வந்து ஜீவகாரண்ய தலைவன் அகத்தீசன், ஞானிகள் அத்தனை பேரும் ஜீவகாரண்ய தலைவர் தான். யாருமே கருணை இல்லாமல் ஞானியாக்க முடியாது. கருணை இல்லாதவர்களுக்கு ஞான வாழ்வு சித்திக்க முடியாது. கருணை இல்லை வாசி வசப்படாது. அப்போ கருணை இல்லை என்றால் தேக சுத்தி ஏற்படாது, காமதேகம் விடுபடாது. பொருளாத காமதேகம் விடுபடுவதற்கு ஜீவகாரணியம் தான் துணையாக இருக்கும். அப்போ இந்த அன்னதானம் செய்வதனால் என்ன ஏற்படும், அது இப்போ அந்த குணக்கேடுகள்லாம் நீங்கிவிடும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.